வெல்கம் டு லைஃப் ஆஃப் தனுவன் சித்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கேண்டிஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் ஹெல்த்தியாக வீட்லேயே கேர்டை வச்சு செவன் மினிட்ஸில் ஒரு சூப்பரான கேண்டி எப்படி பண்ணலான்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான மூணு முக்கியமான பொருள் நெய் தயிர் அப்புறம் சீனி வாங்க இந்த மூணையும் வச்சு எப்படி நான் ஒரு கேண்டி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தயிரையும் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு நான்ஸ்டிக் கடாய் ஏன் அப்படின்னா நாம் பண்ண போகிற கேண்டி கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ தயிருக்கு எவ்வளோ சுகர் யூஸ் பண்ணணுன்னு டவுட் வந்திருக்கும் இதுக்கு எந்த விதமான மெஷரிங் கப்ஸும் தேவையில்லை நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற குளிக்கரண்டி டம்ளர் இல்லை கப் எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிண்ணத்துல தயிர் எடுத்திருக்கேன் அதே கிண்ணத்தோட அளவுல தான் சுகரையும் எடுத்திருக்கிறேன் நெய் எனக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் தான் தேவைப்பட்டனால நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் நெய்க்கு அந்த அளவுக்கு ரோல் இல்லை பட் சப்போஸ் நமக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும் நெய்யோட ஸ்மெல் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கணும் இப்போ நாம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளோட மிக்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சதும் நமக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸை ஆற வைக்கிறதுக்காக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு தட்டிலையோ நான் ஊற்றி வைக்க போறேன் நான் இப்ப எந்த தட்டில் ஊத்த போறேனோ அந்த தட்டில் ஏற்கனவே நெய்யை எடுத்து தடவி வச்சிருக்கேன் இந்த மிக்ஸ் கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்புக்கு நாம மாத்திக்கலாம் நான் இப்போ ரவுண்ட் ஷேப்லையும் அண்ட் தென் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு டூத் பீக்ல லாலிபாப் மாதிரியும் செஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த கேர்ட் கேண்டிய உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்